Hello traders, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா லாங் ஸ்ட்ராடல். இது வந்து ஒரு ஆப்ஷன் பையருக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ லாங் ஸ்ட்ராடல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஒரே நேரத்தில் பை பண்ணுறது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எந்த டைமில் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், அதே போல் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நமக்கு லாங் ஸ்ட்ராடல் பற்றி தெரியும், அடுத்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணுறது, சரியா? ஸோ இப்போது ஒரு எக்ஸாம், ஒரு மார்க்கெட் வந்து 19,000 இருக்குதுன்னு வச்சுக்கோம், சரியா? இப்போது நிஃப்டியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நிஃப்டி 19,000 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம், சேமாக அதே போல் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம், சரியா? 19,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னு வச்சுக்கோங்க. அதே போல் 20 பாயிண்ட் வந்து டார்கெட் வைக்கிறோம். அதே போல் புட் ஆப்ஷனையும் பை பண்ணுறோம், அதுக்கு ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் வைக்கிறோம், டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் வைக்கிறோம், சரியா? சேம் ஒரே மாதிரி தான், ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்டு, டார்கெட் வந்து 20 பாயிண்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கம் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், கால் ஆப்ஷனோட டார்கெட் ஹிட் ஆகும். அப்போ என்னாகும், நமக்கு ஓவராலாக 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு, ஓகேவா? 10 பாயிண்ட் வந்து 10 பாயிண்ட்ஸ் இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. இதே மார்க்கெட் வந்து கீழே போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஆப்ஷனோட இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும், புட் ஆப்ஷனோட டார்கெட் ஹிட் ஆகும். அப்போ என்னாகும், 10 பாயிண்ட் நமக்கு போயிருக்கும், ஆனால் 20 பாயிண்ட் டார்கெட் கிடச்சிருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கெயின், சரியா? ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டுக்கு எந்த டைரெக்ஷனில் போனாலும் நமக்கு 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கெயின். நான் இங்கே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 10 பாயிண்ட், 20 பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஆனால் உங்களோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து 1:2 வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் அந்த ரேஞ்சை பொறுத்து, ஒரு ரேஞ்சு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வீடியோவில் கண்டினியூவாக சொல்லுவேன், அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல, இல்லை சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல 30 பாயிண்ட் வந்து டார்கெட் வைக்கணும். அதே போல் இதுக்கும் 15 பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 30 பாயிண்ட் டார்கெட், ஓகேவா? எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ ரெண்டு லெக்குக்கும் அதே தான் வைக்கணும். அதே போல் எவ்வளோ டார்கெட் வைக்கிறீங்களோ அதே தான் ரெண்டு லெக்குக்கும் சேமாக தான் வைக்கணும், சரியா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அதாவது 30 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு 15 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், சரியா? எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போனாலும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் ஹிட் ஆகும், அதே போல் 30 பாயிண்ட் வந்து டார்கெட் ஹிட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பேலன்ஸ் எந்த பக்கம் போனாலுமே 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போது மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இப்படி மேலே போயிட்டு புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணிவிட்டு தென் அகைன் இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் திரும்ப கீழே வந்து இந்த கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணிட்டா இப்போ ரெண்டு பக்கமே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஹிட் ஆகி 10 பாயிண்ட்னு மொத்தம் ஓவராலாக பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து லாஸ் ஆகிடுமே. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு தான் இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துட முடியாது. இந்த லாங் ஸ்ட்ராட்டில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, அதுதான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்குனு வச்சுக்கோங்களேன், இப்படி போயிட்டு தென் அகைன் இப்படி போகுது, அகைன் இப்படி போயிட்டு ஏதோ ஒரு ட்ரேட் ஆகிருக்குன்னா நமக்கு வந்து இது வந்து தெரியும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு, ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் இது வந்து டச், ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா டச் பண்ணிவிட்டு கீழே மேலேயும் போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும்போது திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இங்கே வந்து ஒரு ட்ரேடு நம்ம எடுக்கிறோம், அதாவது கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் இங்கே பை பண்ணிடுறோம். பை பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு, ஓகேவா, இந்த ரேஞ்சு தெரியுது இல்லையா, இந்த ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிவிட்டு ரெண்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கும் இது எவ்வளோ பாயிண்ட்டுன்னு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது இந்த இடத்துல கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணிடுறீங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்க்குறீங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல 19,500 கிட்ட இப்படி ட்ரேட் ஆகுதுன்னா 19,500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிடுறீங்க. பை பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, இப்போது ஸ்பாட் ப்ரைஸ், இந்த ஸ்பாட்டோட டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 19,500 வந்து இந்த ஸ்பாட்னு வச்சுக்கோங்க, இந்த இருக்க கீழே இருக்க லெவல் இருக்குல்ல, இதை டச் பண்ணுறது இல்லையா, இது வந்து 19,480 வச்சுக்குவோம்.
அப்போது 500க்கும் 480க்கும் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்டாப்லாஸ் வைக்கலாம்னா ஒரு 10-12 பாயிண்ட் வந்து ஸ்டாப்லாஸ் வைக்கலாம். இதை எப்படி நான் 10-12 பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் அதாவது உங்கள் ப்ரீமியம்க்கு சொல்ல வரேன். உங்கள் ப்ரீமியம் நீங்கள் அடுத்த மணியில் எடுக்கிறீங்களே, இங்கே வந்து அடுத்த மணி தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. அடுத்த மணியில் எடுக்கிறப்போ நீங்கள் 10-12 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப்லாஸ் வைக்கலாம். இது எப்படி சார் நீங்கள் 10-12 பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டெல்டா அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஏன்னா ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி பார்த்துருப்போம், அதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம ஸ்பாட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். எப்போதுமே அடுத்த மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 0.5 லெவலுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம மார்க்கெட் எவ்வளோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதோ அதில் பாதின்னு வச்சுக்கோங்க சரியா. அப்போது இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 10-12 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 12 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். இங்கே வந்து 24 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுக்கிறேன். அதே போல் இங்கே வந்து புட் ஆப்ஷனுக்கு 12 பாயிண்ட்டு அது இங்கே தானே எடுக்கிறோம், அதாவது இந்த இடத்துல எடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக இங்கே போடுறேன். 12 பாயிண்ட் இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் புட் ஆப்ஷனுக்கு வச்சுக்கிறோம். அதே போல் கீழே 24 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுக்கிறோம். இப்போ மார்க்கெட் இப்படியே போயிட்டுருக்கப்போ ஒன்று மேலே போனாலும் சரி இல்லை இப்படியே கீழே வந்தாலும் சரி, ஏன்னா எப்படியோ ஒன்று இதில் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்து ஹிட் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ ஒன்று ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் நல்லா மேலே போக போகுது, திரும்ப வந்து கீழே வராது, ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே வராது. அதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சரியா. ஒரு இது மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் நடக்கும்போது அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வராது, அது வந்து ரொம்ப கம்மி தான், ப்ராபபிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஒன்று மேலே போகும் இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணலைன்னா கீழே வந்துடும் மார்க்கெட்டு சரியா. அப்போ ஏதோ ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு ஏதோ ஒரு லெக்கில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகி ப்ராஃபிட்டில் வந்து முடியும். இதே சேம் தான், மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகுது, இப்படி போகிறப்போ நமக்கு இந்த லெவல் நல்லா தெரியுது, இது வந்து சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறோம் சரியா. சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறப்போ இந்த இடத்துல அதே போல் நம்ம கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் அடுத்த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து பை பண்ண போகிறோம். பை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு லெவல் தெரியும், ஏன்னா இந்த இடத்துல கேண்டிலோட விக்கும் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு சேமாக ஃபார்ம் ஆகிருக்கோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்குமான டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை சேட்டில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது நிஃப்டியை பாருங்கள், நான் நிஃப்டியில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, அகெயின் திரும்ப கீழே வந்து இதே லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, அகெயின் பாருங்கள் மேலே போயிருக்கு, திரும்ப வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதை வந்து சப்போர்ட்டாக நான் வந்து வச்சுக்கிறேன் சரியா. இந்த ரெண்டு லெவல் இதுக்கப்புறம் இது விழுறது எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோம். மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது, அகெயின் வந்து திரும்ப கீழே இறங்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப கீழே இறங்குது, அதாவது 215 கேண்டில் வந்து கீழே இறங்குது. கீழே இறங்கினதுமே நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து இது இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அதாவது 220க்கு இந்த கேண்டில் பாருங்கள். ஏன்னா இதை டச் பண்ணிட்டோன்னே மேலே போயிடுச்சு, இந்த விக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கவுமே நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ட்ரேட் என்ட்ரி சரியா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு என்ட்ரி பாயிண்ட்டு, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லோ, இந்த விக்கு ஏற்கனவே இந்த லோ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து நான் ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன். இந்த பாயிண்ட் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸு. ஸோ நல்லா தெரியுதா? ஸோ கீழே இருக்கிற இந்த தேர்ட் லைன் வந்து ஸ்டாப் லாஸு, இந்த சென்ட்ரல் லைனில் வந்து நான் வந்து என்ட்ரிக்காக ரெடி ஆகிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட் லைன் திருத்தி பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன். அப்போது நான் இந்த இடத்துல எப்படி நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, 18,650 இதோ தெரியுது பாருங்கள், 18,650 இருக்குது. ஸோ 18,650 வந்து கால் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 1, ஓகேவா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் 1:2 வந்து எனக்கு டார்கெட் வச்சுக்க போகிறேன், ஓகேவா. 1:2 இது வந்து எனக்கு டார்கெட் இந்த லெவல், இதோ தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 வைக்கிறேன். அதே சேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து நான் எடுக்கிறேன். புட் ஆப்ஷனே நம்ம பை பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டார்கெட் வைக்க போகிறேன். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இதே இடத்துல வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி போடுறேன். ஸோ அங்கே எவ்வளோ வச்சனோ அதே அளவுக்கு இங்கே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ டார்கெட் வந்து 1:2, ஓகேவா, இதுதான் எனக்கு 1:2. அப்போது மார்க்கெட் எந்த ஒரு பக்கம் மூவ் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ இப்போ நான் இதில் வந்து எப்படி நான் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 18,654 கிட்டே ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,646, ஓகேவா, இந்த பாயிண்ட் தான் 18,647 தான் என்னோடய என்ட்ரி. அப்போது 654க்கும் 647க்கும்
டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸு. ஓகேவா, 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 5 பாயிண்ட் வந்து அதாவது ஸ்டாப் லாஸு. ஓகேவா, 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 10 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து இந்த ஆப்ஷன் அனலிட்டிக்ஸ் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுறோம், அதே போல் டேட்டை செக் பண்ணிப்போம். இது என்ன டேட்டு, மண்டே 26th June. ஸோ அதே போல் 26th June வச்சுருக்கேன். டைம் எந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், இந்த டைம் வந்து செக் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம வந்து ஸ்பாட்டை பாருங்கள், அதே போல் 18,657 காமிக்குது. ஸோ இந்த 650 கிட்டே இது ஒரு பை. ஸோ இது ஒரு பை வச்சுக்கிறேன். ஓகேவா, கால் ஆப்ஷனையும் பை பண்ணிக்கிட்டேன், புட் ஆப்ஷனையும் பை பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டுத்துக்கும் 5 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு, 5-10 பாயிண்ட் டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 5, அதே போல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டு. அதே தான் சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 5 பாயிண்ட்டு, டார்கெட் வந்து 10 பாயிண்ட்டு. சரியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு அதை வந்து ரன் பண்ணி விடுறோம். பாருங்கள் நமக்கு அடுத்து எப்படி ப்ராஃபிட் வருது, இல்லை லாஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, ஓவராலாக 2:35 முடிஞ்சிருச்சு. நமக்கு 250 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஏன்னா நமக்கு 5 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சோம், 10 பாயிண்ட் டார்கெட் வச்சோம். ஸோ ஒரு இடத்துல நமக்கு ஹிட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு 5 பாயிண்ட், டார்கெட் 10 பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து நமக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் கெயின். 5 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிங்கன்னா 250 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் நமக்கு கிட்டகையே. நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் டார்கெட்லாம் நீங்கள் எய்ம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு 1:2 அந்த ரிஸ்க் ரிவார்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது, எங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ, அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கிடைச்சிரும். ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், சார் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ நான் கால் ஆப்ஷனை பை பண்ணிடலாமே, தேவையில்லாமல் எதுக்கு நான் புட் ஆப்ஷனை போய் பை பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, எப்போதுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து மேலே போகணும்னு சொல்ல முடியாது இல்லையா. இன்கேஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கூட மார்க்கெட் கீழே போகலாம். அதனால தான் நம்ம நீங்கள் சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி அந்த டைமில் மார்க்கெட் ரன்னிங் டைமில் நினச்சிக்கிட்டு பை பண்ணியிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போனதும் உடனே புட் ஆப்ஷனை எடுக்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு ஒரு இது ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட்டை இன்கேஸ் கீழே உடச்சாலும் சரி, இல்லை மேலே போனால் திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாலும் சரி, நமக்கு ப்ராஃபிட்டில் தான் வந்து முடிய போகுது நம்மளோட ட்ரேட் அப்படிங்கிறது. ரெண்டாவது, சில பேரால் சைக்காலஜியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அதனால் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா மாற்றி ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இப்படி ஒரு ட்ரேட் எடுத்து கரெக்டான ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை போடுறீங்க அப்படிங்கிறப்ப என்னாகும், ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆக போகுது, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து முடிய போகுது. எண்ட் ஆஃப் த ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடிய போகுது, அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வந்து பயந்துக்கிட்டோ இல்லை பதட்டமாகிட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இங்கே கிடையாது. ரீசெண்டாக இது வந்து உங்களை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக டச் பண்ணுறப்போ எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட ரெண்டு மடங்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டு திரும்ப கீழே இறங்கி அகெயின் திரும்ப இந்த இடத்துக்கிட்ட போகுது அப்படின்னா இந்த லெவல் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேடை எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட்டோ ஒரு 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா டார்கெட் வந்து ஒரு 20 இல்லை 30 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல பை பண்ணிடுங்க. சரியா, அப்படி பை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனோட டார்கெட் ஹிட் ஆக போகுது, அதே போல் கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, ஓவரால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து முடிய போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வேண்டாம். நான் இந்த இடத்துல காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது, 54-83 பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்க வேணாம், ஓரளவு ஈக்குவலான ப்ரீமியம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுக்க போகிற டைமிங்கில் கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்குமான ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஸோ ஒரே நேரத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங்கில் வந்து நீங்கள் போட முடியும். சரியா, அது மற்ற ப்ரோக்கரேஜ் ஆப்பில் இருக்கா என்னன்னு தெரியல, நான் வந்து ஏஞ்சல் ஒன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஆல்கோ ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸையும் போட்டுக்கலாம், டார்கெட்டையும் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.